நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் இன்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 3 திகதியானது முஸ்லிம்களின் வரலாற்றில் சுஹதாக்கள் தினம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான வரலாற்று காரணம் என்ன என்பது பற்றி நாம் இந்த வேளையில் ஆராய்வது அவசியமாகும். இன்றைக்கு 33 வருடங்களுக்கு முன்னர் முஸ்லிம்களை இலக்கு வைத்து விடுதலை புலிகள் நடத்திய கொலைபரி தாக்குதல்களினால் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் 2 பள்ளி வாசல்களில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம்கள் சுகதாக்கள் தினம் என்று அனுஷ்டிக்கிறார்கள். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள காத்தாங்குடி நகரானது இலங்கையில் ஆக கூடுதலான முஸ்லிம் சன அடர்த்தியை கொண்ட நகராக கருதப்படுகிறது. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் மிகவும் பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றாக காத்தாங்குடி நகரம் இலங்கையின் வரலாற்று ஆசிரியர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. காத்தாங்குடியில் அமைந்திருக்கின்ற 2 பள்ளி வாசல்களில் இடம்பெற்ற மிகவும் கொடூரமான மறக்க முடியாத முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட படுகொலைகள் இன்றைய தினத்தில் இலங்கை முஸ்லிம்களால் 33 வருடமாகவும் கண்ணீரை கொண்டு இலங்கை முஸ்லிம்கள் இன்றைய தினத்தை ஞாபகப்படுத்துகிறார். காத்தாங்குடி நகரில் அமைந்திருக்கின்ற மீராஜும்மா பள்ளி வாசல் மற்றும் காத்தாங்குடி ஹுசைனியா பள்ளி வாசல் என்பனவற்றில் பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் மக்கள் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு நாளின் இறுதி தொழுகையாக கருதப்படுகின்ற இஷா தொழுகையின் போது 2 பள்ளி வாசல்களிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த பள்ளி வாசல்களான காத்தாங்குடி மீராஜும்மா பள்ளி வாசல் மற்றும் காத்தாங்குடி ஹுசைனியா பள்ளி வாசல் ஆகிய பள்ளி வாசல்கள் இரண்டிலும் மக்கள் அமைதியான முறையில் தமது தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆயுதங்களோடு காத்தாங்குடி நகருக்கு நுழைந்து ஆயுதம் ஏந்திய விடுதலை புலிகள் காத்தாங்குடி மீராஜும்மா பள்ளி வாசலையும் காத்தாங்குடி ஹுசைனியா பள்ளி வாசலையும் சுற்றி வளைத்தார்கள். அங்கிருந்த அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது விடுதலை புலிகள் பள்ளி வாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதல் காரணமாக பள்ளி வாசலில் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 103 முஸ்லிம்கள் அதே இடத்தில் கொல்லப்பட்டார்கள். விடுதலை புலிகளின் தாக்குதல் காரணமாக பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருந்த 268 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதோடு பாரிய காயங்களுக்கு உள்ளானார்கள் என்பது வரலாறாக. இந்த சம்பவம் இடம்பெற்று மறுநாள், அதாவது 1990 ஆகஸ்ட் மாதம் 4 திகதி சம்பவத்தில் ஷஹீதாக்கப்பட்ட அனைவரினதும் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டன. முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வணக்கவாளிகள் 103 பேர் அநியாயமான முறையில் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறாகும். இலங்கையில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக விடுதலை புலிகள் மேற்கொண்ட மிகவும் கொடூரமானதும் மிகவும் மோசமானதும் அருவறுக்கத்தக்கதுமான தாக்குதல் சம்பவமாக இந்த சம்பவம் கருதப்படுகிறது. எந்தவித ஆயுதங்களோ ஏனைய நடவடிக்கைகளுக்காகவோ அன்றி வணக்கவாளிகளான நிராயுதவாணிகள் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் 103 பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விடுதலை புலிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும். இவர்களுடைய ஜனாசா ஆகஸ்ட் மாதம் 4 திகதி 1990 அடக்கம் செய்யப்பட்டாலும் அந்த வடுக்கள் இன்று வரை முஸ்லிம்களின் மனதிலிருந்து அகலவில்லை என்பதை நாம் கவலையோடு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏறாவூர் படுகொலை, அழிஞ்சி புத்தானை படுகொலை, குறுக்கள் மடம் கடத்தல் படுகொலை போன்ற சம்பவங்களும், இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு முஸ்லிம் கல்விமான்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை போன்ற சம்பவங்களுக்கு விடுதலை புலிகளே பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நாம் வரலாற்றினூடாக படிக்கின்றோம். இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்களின் போது சுமார் 7000 அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன. இலங்கை முஸ்லிம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இன்று வரை இலங்கை முஸ்லிம்களால் நினைவு கூறப்படுகிறது. எந்தவித வன்முறைகளும் இன்றி தங்களுடைய இறைவனை தொழுது கொண்டிருந்த அந்த சுகதாக்களை 33 வருடமாகவும் அவர்களை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஆனால் சம்பவத்தில் கொல்லப்பட்ட இவருக்கும் இழப்பீடுகளோ நீதிகளோ வழங்கப்படவில்லை என்பதை நாம் கவலையோடு ஞாபகப்படுத்துகின்றோம். 103 பேரின் சடலங்கள் அவ்வாறே வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் இதுவரை எந்த தரப்பினராலும் நீதியோ இழப்பீடுகளோ வழங்கப்படவில்லை என்பதை நாம் இந்த வேளையில் கவலையோடு ஞாபகப்படுத்துகின்றோம். இதே போன்றதொரு தினத்தில் 33 வருடங்களுக்கு முன்னர் பள்ளிவாசலில் வைத்து தமது உயிர்களை தியாகம் செய்த காத்தாங்குடியைச் சேர்ந்த சுகதாக்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்தபட்ச சுவனத்தை வழங்குவானாக என்று இந்த வேளையில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.